சென்னை விமான நிலையத்தில் 75வது குடியரசு தின விழாவையொட்டி விமான நிலைய இயக்குநர் தீபக் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். CISF DIG ஸ்ரீராம் மற்றும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள், விமான நிலைய அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். முதல் முறையாக CISF பெண் வீரர்கள் ஆண் வீரர்களுடன் இணைந்து சாகச நிகழ்ச்சி நடத்தினர். இது வந்து எப்படி சொல்லணும்னா, விமான நிலையத்தோட பயணிகளோட எண்ணிக்கை, விமான நிலையத்தோட ஒரு கெப்பாசிட்டி எல்லாமே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க, இப்போ இன்டர்நேஷனல் டெர்மினல் 2 அது வந்து இந்த வருஷம் பிரதம மந்திரி தொடங்கி வச்சாங்க 2023. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்டோட பேஸ் 2 ரெண்டாவது கட்டமாக இப்போ வந்து பணிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. புதுசாக டெர்மினல் 4 முன்னாடி வந்து அதை டிபார்ச்சர் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து டொமஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணி சில ஏர்லைன்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விமான நிலையத்தோட பயணிகளோட எண்ணிக்கை வரிசையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னாங்க 400 மூமெண்ட்டு எவ்ரிடே இருக்குன்ட்டு. இது வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும். இப்போது வந்து ஒரு 17 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து இருக்கிறது, வந்து 35 மில்லியன் பேசஞ்சர்ஸாக வந்து வரப்போகிற சில வருடங்களில் வந்து வரும். சிவிலைசேஷன் நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனோட சேர்த்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே மாதிரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ், அதுக்கு வந்து நம்ம தமிழ் அது பேசுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் பேசஞ்சர்ஸோட ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இந்த வருங்காலத்தில் வந்து இது இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க. அண்டு அந்த குறிக்கோள் ஒரு பாதுகாப்பான பயணம், அதை வந்து கண்டிப்பாக வந்து மத்திய தொழிலாளர் படை சென்னை விமான நிலையத்தில் உறுதி செய்யும். அண்டு இப்போ சமீபத்தில் அயோத்தியா ஏர்போர்ட்டையும் வந்து CISF வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்ற கட்டத்திலையும் வந்து இப்போ CISF வந்து புது பாராளுமன்றத்திலையும் வந்து CISF டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சிறப்பான பணிக்காக மத்திய அரசு கொடுக்கின்ற எங்களுக்கு கௌரவம். இது வருங்காலத்தில் வந்து இன்னும் தொடரும். சென்னை ஏர்போர்ட் விமான நிலையத்தில் வந்து பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதி செய்வோம், மிகவும் சிறப்பாக பணியாற்றுவோம்.